இது இந்த வருஷன்ல 2023 லான்ச் ஆன வெஹிக்கிள். இது என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாடல் சிச்சுவேஷன் என்னன்னா, இது ஹில் ஸ்டேஷன்ல ஓட்டுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேசிக்லேருந்து நான் கொண்டு வரேன். இந்த பல்ப் பார்த்தீங்கன்னா இது லாங் பீம் இருக்குது, ஹை பீம் இருக்குது. இது ஓலஜெல் மாடல் கொடுத்துருக்காங்க. இது எல்இடி விட ஓலஜெல் கொடுத்ததுனால இது கொஞ்சம் உங்களுக்கு ஃபோக்கஸ் அதிகமாக தெரியும். இதில் ஃப்ரண்ட் செக்அப்ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் லோவாக கொடுத்ததுனால உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதில் பீன் பிரத்தில் விட டிஸ்க் பேடை வந்து டிஸ்க் பிரத்து வந்து பெருசு. இதை 300 mm வந்து டயர் கொடுத்துருக்காங்க. இதில் இதில் பீன் பிரத்து பார்த்தீங்கன்னா 170x70 கொடுத்துருக்காங்க. 15 inches வரும். இதில் இதுதான் ஃப்ரண்ட் டிஸ்க் பேடில் வரும். இதுதான் அந்த டிஸ்க் பேடு. இது இது பார்த்தீங்கன்னா 300 mm வரும். இது இருக்கிற எல்லா மாடலை விட 100ல் மட்டும்தான் டிஸ்க் பேட் பெருசாக கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு. இது வந்து இதில் தான் ஃபீல் ஆயில் கேப்லேருந்து ஃபுல் நம்ம பிரேக் அப்ளை பண்ணும்போது ஃப்ரண்ட்லேருந்து ஃபுல்லாக வந்து அந்த ரேர் பேடுக்கு ஆயில் லிக்யூட் பண்ணுற சிஸ்டம் இது. நம்ம கீ ஆன் பண்ணலேருந்து இது பார்த்தீங்கன்னா இது இஎஃப்ஐ மாடல். இப்போ வராது எல்லாமே இஎஃப்ஐ மாடல், அதான் BA6 மாடல். இது இப்போ வர மீட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து அனலாக் மீட்டர்னு சொல்லுவாங்க. இதில் இதில் உள்ளே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஸ்பீடா மீட்டர் லெவல். இது இதில் உள்ளே நீங்கள் ஃபியூல் கேஜ் எவ்வளோ ஃபில்லப் பண்ணுறீங்களோ அது டிஸ்பிளேல நீங்கள் பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிப்புன்னு ஒரு நேவி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ரிப் ஆப்ஷன் நீங்கள் எதுக்கு இருக்கோன்னா இதில் நமக்கு ட்ரிப் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணும்போது இதில் நீங்கள் ஓடா மீட்டர் பார்த்துக்கலாம். ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ட்ரிப் ஏன்னு ஒரு மாடல் கொடுத்துருப்பாங்க, ட்ரிப் 2B ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ரெண்டு எதுக்குன்னா நீங்கள் சப்போஸ் இங்கேருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் போகிறீங்கன்னா அது எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குதுன்னு நீங்கள் மைலேஜ் செக் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை ட்ரிப் F1 ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது எதுக்குன்னா நம்ம ஃபியூல் கெப்பாசிட்டி எவ்வளோ கம்மியாக இருக்கோ அப்போ நீங்கள் ஃபியூல் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கும்போது ட்ரிப் F1 ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகிடும். அதுலேருந்து நீங்கள் வெஹிக்கிள் ஓட்டும்போது எவ்வளோ லாங் போகிறீங்களோ அந்த லெவலுக்கு பெட்ரோல் வந்து இதுக்கு லெவலுக்கு தான் போகும் அப்படின்னு சொல்கிறத பேஸ் பண்ணி கட்டுறது தான் ட்ரிப் F வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் டைம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நியூட்ரலில் இருக்குது. ஸோ அதனால் கியரில் பார்த்தீங்கன்னா 0 காட்டும். இது பார்த்தீங்கன்னா இது பாஸ் பாஸில் வரும். இது லோ பீம், இது ஹை பீம். இது இது இண்டிகேட்டர் மாடல். இப்போ சுவிட்ச் எல்லாமே மாற்றிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புஷிங் ஐட்டம் இதில் இருக்கும். இப்போ எல்லாமே ஆர்க் லாங்கில் மாற்றிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் இண்டிகேட்டர் இதுக்கு, இது ரைட் இண்டிகேட்டர். இந்த கீழ் சுவிட்ச் பார்த்தீங்கன்னா இது ஹாரன். இது ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இப்போ மீட்டர் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஐட்டம். இப்போ இது மீட்டர் கரெக்டாக ஆனில் இருக்குது. இது சென்டர் கொண்டு வந்தீங்கன்னா ஃபியூல் பம்ப் ஓட ஆரம்பிச்சிடும் மோட்டரில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது புஷ் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கரெக்டாக ஆகிடும். இந்த சுவிட்ச் எதுக்குன்னா இது வந்து பார்க்கிங் லைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாடலில் 100 lane தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது பார்க்கிங் லைட்டு. நீங்கள் ஹெவியாக இங்கே லாங் ட்ராவல் போகிறீங்கன்னா சப்போஸ் வெஹிக்கிளில் நீங்கள் ஹோல்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் பார்க்கிங் லைட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இதில் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இதில் 13.5 டேங்க் கெப்பாசிட்டி. இது இது லிட்டருக்கு பார்த்தீங்கன்னா 35 km வரைக்கும் போகும். இப்போ வர இன்ஜின் எல்லாமே நாய்ஸ் எதுவுமே இருக்காது. இது ஜே சீரிஸ் இன்ஜின் மாடலில் கொடுத்துருக்காங்க. இதில் இதில் வைப்ரேஷன் முக்கியமாக வைப்ரேஷன் கிடையாது இந்த மாடலில். இது ஃபஸ்ட்டு நம்ம கிளாசிக்கில் தான் இது மீட்டியரில் இன்க்ளூட் பண்ணாங்க. அடுத்து கிளாசிக்கில் கொண்டு வந்தாங்க. இப்போ 100 இதே மாடல் கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் ராயல் என்ஃபீல்டில் வர மாடல் எல்லாத்துக்குமே ஜே சீரிஸ் இன்ஜின் தான் கன்வெர்ட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதான் பேட்டரி கனெக்ஷன் பண்ணுற லைன். இது இது உங்களுக்கு பேட்டரி ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் எல்லா ஒயர் கிட்டும் இல்லை தான் இருக்கும். இப்போ வர மாடலில் இதுதான் பேட்டரி செக்ஷன். இப்போ இது வர மாடல் எதுக்குமே கிக்கர் கிடையாது, ஃபுல் ஃபுல் பேட்டரி தான். இது பேட்டரி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 12 volt வரும். இதில் எல்லாமே ஒயர் சர்க்கியூட் எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க. சப்போஸ் பேட்டரி இஷ்யூ வந்துச்சுன்னா இது ஆதர் ஸ்டேஷன் உள்ள சர்வீஸ் சென்டரில் மட்டும்தான் நீங்கள் போய் சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் சீட்டோட லென்த் பார்த்தீங்கன்னா 800 mm வரும். இதில் நம்ம உட்காந்து கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். ஏன்னா லோ ரைட் போகிறவங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு விட நம்ம பின்னாடி உட்காரவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா. இது பார்த்தீங்கன்னா ரியல் டெஸ்கோட ஆயில். இது இதை நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது இதுலேருந்து தான் நம்ம உள்ளே பார்த்தீங்கன்னா ரியல் டெஸ்க்கு ஆயில் அப்ளை ஆகுது. இது இந்த இந்த லைன் மூலமாக கேபிள் மூலமாக கொடுத்து இந்த ஃபில்டர் மூலம் உள்ளே போகுது. இதில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷேக் அப்சர். பின்னாடி பில்லியன் சீட்டில் உட்காந்துருவங்களுக்கு கம்ஃபர்டபுளான ரைட் பொசிஷன் வருதுன்னா அதுக்கு இந்த ஷேக் அப்சர்னால நல்லா பெனிஃபிட் இருக்கும் உங்களுக்கு. அதனால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக கொடுக்கும். இது ரியர் டிஸ்க். இது ரியர் டிஸ்கர் பார்த்தீங்கன்னா 270 mm வரும். இது டைப் பெல்ட் பார்த்தீங்கன்னா 140x70 வரும். இது வந்து 17 inches இருக்கும். இது இது வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் டயர் மாதிரி ஈக்குவலான இது. அந்த டயருக்கு இதுக்கு கிரிப்னஸும் டைப் பெல்ட்டும் இருக்குது. அதனால் நீங்கள் ஸ்லோப்பில் போகும்போது உங்களுக்கு ஒரு ரொம்ப கவுல் ரைப் போகிறதுனா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ராயல் என்ஃபீல்டில் வர பைக்கில் எல்லாத்துலேயுமே சாரி கார்டு கம்பல்சரி பண்ணி தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபஸ்ட்டே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வர மாடலில் எதுலேயுமே செயின் பேக்கெட் கிடையாது. அது அப்போலேருந்து நம்ம ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுலேருந்து செயின் பேக்கெட் இல்லாமல் தான் கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு சைட் ஸ்டன் காட்டுறேன். சைட் ஸ்டன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் கட் ஆஃப் ஸ்டன் இருக்குது. இப்போ நான் வைப்பை உங்களுக்கு ஆன் பண்ணி அதை கட் ஆஃப் ஸ்டன் எப்படி நான் சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம சைட் ஸ்டாண்ட் போட்டிருக்கும் போது வெஹிக்கிள் ஆன் பண்ணாலும் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகாது. இந்த கட் ஆஃப் சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராயல் என்ஃபீல்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ வர ஃபியூச்சர் எல்லா மாடலுமே பிஎஸ் சிக்ஸில் இந்த மாடல் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இது ரெட்ரோ மெட்ரோ ரெண்டு வேரியண்டாக பிரிக்கிறாங்க. ரெட்ரோ மாடலில் பார்த்தீங்கன்னா ஃபேக்டரி பிளாக், ஃபேக்டரி சில்வர் இருக்குது. மெட்ரோ மாடலில் பார்த்தீங்கன்னா டேப்பர் ஒயிட், டேப்பர் கிரே, டேப்பர் ஆஷ் மூணு கலர் இருக்குது. அடுத்து இது ஹையர் ரெண்டு மாடலு, இதில் பார்த்தீங்கன்னா ரப்பர் ப்ளூ, ரப்பர் பிளாக், ரப்பர் ரெட்னு சொல்லிட்டு இதில் மொத்தம் எட்டு கலர் இருக்குது. நம்ம பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரப்பர் ப்ளூன்னு சொல்லுவாங்க. இது வந்து கண்ட்ரிலே ஹையர் ரெண்டு மாடல் இது. எக்ஸ்ட்ரோம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 171,900,000 வரும்.